Hello friends, welcome to Bliss Cinemas. இன்னைக்கு நம்ம Godzilla X-Kong: The New Empire படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான sci-fi action படம். இதோட ரன் டைம் வந்து 1:55 minutes இருக்கு. இந்த படத்தை ஆடம் விங்கார்ட் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஹாலோ எர்த் சர்ஃபேஸ் எர்த் இந்த ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்க டைட்டனை எப்படியாவது காலி பண்ணோம் அப்படின்ட்டு காங்கும் காட்சிலாவும் சேர்ந்து கண இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். நம்ம நார்மலாவே ஒரு படத்துல காங்கு இருந்தாலும் சரி காட்சிலா இருந்தாலும் சரி அது சூப்பரா கொண்டாடுவோம். ஆனா இந்த படத்துல ரெண்டுமே இருக்குன்றப்ப அதோட எக்ஸ்பெக்டேஷனே வேற லெவல்ல இருந்தது. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்னொன்னுமே ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஒரு 4-5 ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அப்படியே மிரட்டலா இருந்ததுன்னே சொல்லலாம். நம்மள ஃபர்ஸ்ட் அது காங்கோட இன்ட்ரடக்ஷன் இருந்தாலும் சரி காட்சிலாவோட இன்ட்ரடக்ஷனாக இருந்தாலும் சரி அது ரெண்டுத்துலையுமே படத்தில் நம்ம நிமிந்து உட்கார வச்சிடறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே. அதை விட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தில் வர எமோஷனல் கண்டென்ட் தான். அது காங்குக்கா இருக்கட்டும் காட்சிலாக்கா இருக்கட்டும் இல்ல ஹியூமன் எமோஷன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தோடுமே நம்மளால ஓரளவு மிங்கிள் ஆக முடியுது. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா படம் வந்து மிக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் BGM எல்லாமே தரமாவே இருக்கு. CGலாம் நல்லாவே பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு 65 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.